ஜப்பானை சேர்ந்த ஆறு நிறுவனங்களுடன் ரூபாய் 819 கோடி ரூபாய் ஒப்பந்தம் கையெழுத்தாகியிருப்பதாக தகவல் வெளியாக இருக்கிறது. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முன்னிலையில் இந்த ஒப்பந்தமானது கையெழுத்தாகியிருப்பதாக தகவல் வெளியாக இருக்கிறது. கூடுதல் விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் பாரி கார்த்திக். வணக்கம் பார்க்கி கார்த்திக், விவரங்கள். வணக்கம். ஜப்பான் சென்றுள்ள முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் அங்குள்ள பன்னாட்டு நிறுவனங்களும் பல்வேறு பேச்சுவார்த்தைகள் ஈடுபட்டு வருகிறார். குறிப்பாக தமிழகத்தில் நடைபெற இருக்கும் சர்வதேச முதலீட்டு மாநாட்டில் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் என்று. தமிழ்நாடு இந்திய அளவில் முதலீட்டில் முக்கியத்துவம் வாய்ந்த மாநிலமாக இருக்கிறது. எனவே தமிழகத்தில் அதிகமாக முதலீடு செய்யுமாறு ஏற்கனவே கோரிக்கையானது விடுபட்டிருந்தார். எனவே அதை தொடர்ந்து இன்று இதன் நடந்த பேச்சுவார்த்தையின் பொறுத்து கிட்டத்தட்ட ஆறு நிறுவனங்களும் 818.9 கோடி ரூபாய் தன ஒப்பந்தமானது தற்போது போடப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே நடந்த முதலீட்டு மாநாட்டில் பொழுது இது குறித்து பல்வேறு விளக்கங்களானது தெரிவிக்கப்பட்டிருக்கு. ஏற்கனவே இந்த சுற்றுப்பயணம் போது தமிழக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் சுற்றுப்பயணமானது மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த சுற்றுப்பயணமாகவே கருதப்படுகிறது. பொதுவாக மேற்கத்திய நாடுகளில் சுற்றுப்பயணம் செய்து கொள்ளும் முதலமைச்சர்கள் பல்வேறு முதலீடுகளை ஈட்டுவார்கள். இந்த முறையில் முதல் முறையாக ஆசியாவில் உள்ள பல்வேறு நாடுகளில் தமிழக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ளார். குறிப்பாக அங்கு இருக்கக்கூடிய பன்னாட்டு முதலாளர்கள் மற்றும் நிறுவனங்களுடன் தொடர்ச்சியாக பேச்சுவார்த்தை நடத்தி அங்கிருந்து தமிழகத்திற்கு அதிக அளவு நிதிகளை திரட்டி நிதி ஆதாரமாக இங்கே முதலீடு செய்யும் வருமாறு அழைப்பையும் தொடர்ச்சியாக விட்டுக் கொண்டிருக்கிறார்.